திடீரென வைரலான பெண். தனது அழகான தோற்றத்தால் ஒலிம்பிக்கில் வைரலான பெண் யார்? பிரான்சில் உள்ள பாரிஸில் கடந்த ஜூலை 26 தொடங்கிய ஒலிம்பிக் போட்டிகள் வெற்றிகரமாக நேற்றுடன் முடிவடைந்தது. இந்தியா எதிர்பார்த்த அளவிற்கு சிறப்பாக விளையாடவில்லை என்றாலும் 5 ஒரு வெள்ளி என மொத்தம் 6 வென்றது. இந்த ஆண்டு இந்தியாவிற்கு 10 மேற்பட்ட பதக்கங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது நடக்கவில்லை. இந்த ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டின் பல தருணங்களின் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் படுவைரலானது. இதில் மனு பார்க்கர் வெண்கலம் வென்றது உள்ளிட்ட சில படங்கள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தன. அந்த வகையில் பாரிஸ் ஒலிம்பிக் முடிந்தும் தைவான் வீராங்கனை என்று அழைக்கப்படும் சௌ சுகியின் புகைப்படம் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சிலர் இவர் பேரழகாக இருப்பதால் இது சித்தரிக்கப்பட்டது என்றும் AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்றும் கூறினார்கள். ஆனால் கடந்த 1999 June 14 தைவானில் பிறந்த சௌ சுயு தனது குழந்தை பருவத்திலிருந்தே இசை, நடனம் என அனைத்திலும் ஆர்வமாக இருந்துள்ளார். இவரது கலைத்திறன்களை பெற்றோர் ஊக்குவித்துள்ளனர். இதன் காரணமாக சௌ சுயு தைவானின் ரியாலிட்டி ஷோவான 16 இணைந்து தனது நடன திறமையால் உலகம் முழுவதும் தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையே வைத்திருக்கிறார். அதன் பிறகு இவர் கொரிய கேபாப் குழுவில் ஒன்றான ட்வைஸில் உறுப்பினராக இணைந்தார். இவரது வீடியோ கிளிப்புகளை பார்த்த ரசிகர்கள் சௌ சுயு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற தென்கொரிய வில்வித்தை வீராங்கனை என்று தவறாக நினைத்துள்ளார்கள். சமீபத்தில் சௌ சுயு வில்வித்தை பயிற்சி செய்யும் அவரது பழைய வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சௌ சுயு ஒரு வில்வித்தை வீராங்கனை தான் என்றாலும் சௌ சுயிற்கும் ஒலிம்பிக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. சௌ சுயுவின் வில்வித்தையின் வைரல் வீடியோக்கள் அனைத்தும் ஐடல் ஸ்டார் தடகள சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்ற போட்டிகளுடையது. சௌ சுயு ஒரு வில்வித்தை வீராங்கனை என்பதை கடந்து திறமையான பாடகி. ட்வைஸ் குழுவில் அவர் பாடிய லைகோ ஹா என்ற பாடல் யூடியூபில் 100 பார்வையாளர்களை எட்டியது. இது மட்டுமல்லாது சௌ சுயு பல விளம்பரம் மற்றும் குறும்படங்களிலும் நடித்துள்ளார். மேலும் பல கொரிய இசை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார்.